எல்லை நிர்ணய பணிகள் நிறைவு பெற்றாலும் இல்லாவிட்டாலும் தம்மால் தேர்தலை நடத்த முடியும் என்று தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் இடம்பெறுவதால் தேர்தலை காலம் தாழ்த்த வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். கொழும்பு ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் மம தம் மாஸ் சதி மாசகட வெடி மம் பலாத் பாலமாத்தஞ்சி லேகம்பரையடாய் சீமான நிர்ணய கமிஷன் சபாவி சபாவத்தில் லியுமா கேவா இவெனி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் குழப்ப நிலைகள் உள்ளன. தேர்தல் காலதாமதம் ஆவது தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களான உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு வழக்கிலிருந்து விலகிக் கொண்டுள்ளது. நமக்கு கடந்த 2012 ஆண்டு கிடைக்கப்பெற்ற தேர்தல் முறைமையில் பல திருத்தங்கள் செய்ய வேண்டியுள்ளது. அதில் 17 காணிகள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. அதனால் அவற்றில் திருத்தம் மேற்கொள்வது குறித்து கடிதம் மூலம் அறிவித்துள்ளேன். எல்லை நிர்ணய பணிகள் தற்போது எந்த கட்டத்தில் உள்ளன என்பது தொடர்பில் அமைச்சிடம் எழுத்து மூலம் வினாவிந்த போதும் அதற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. தேர்தல் ஆணைக்குழுவும் செயலகமும் தேர்தல் நடத்துவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டதே தவிர தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு அல்ல. எனவே எல்லை நிர்ணய பணிகள் நிறைவு பெற்றாலும் இல்லாவிட்டாலும் நம்மால் தேர்தல் நடத்த முடியும். ஆனால் நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட விவகாரங்களினால் தேர்தலை காலம் தாழ்த்த வேண்டியுள்ளது. அதே நேரம் தேர்தல் நடத்தாமைக்கான முக்கிய காரணங்களை நீதிமன்றக்கு அறிவித்துள்ளமையால் தற்போது அது தொடர்பில் கருத்து வெளியிட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அபி பலங்கின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கே தீந்து ஆவோ தவி தேன் முகக்கரை திகம் கலிங் இளமேனதே.